ஹாய் மா, வெல்கம் டு பத்மாஸ் டிசைன்ஸ். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச், என் நாட் ஸ்டிச் நான் என்னோடய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லோரும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணி நிறையா ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். எல்லாருக்குமே சேம் டவுட் தான், சில்க் த்ரெட் வந்து எப்படி எடுக்கிறன்றது தான். அதனால் சில்க் த்ரெட் வந்து எப்படி நூல் வந்து மேலே எடுத்து செயின் ஸ்டிச் போடுற வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஜரி த்ரெட் எடுக்கும்போது சிங்கிளாக எடுப்பீங்க, ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சில்க் த்ரெட்டுக்கு அப்படி கிடையாது. சில்க் த்ரெட் வந்து எப்போயுமே டபுள் நூல் தான் எடுத்துக்கணும். ஜரிக்கு வந்து சிங்கிள் நூல் எடுக்கணும். இப்போ நீங்கள் கட் பண்ணிடுவீங்களே, கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண போர்ஷனை தான் நீங்கள் வந்து நாட் போடணும். இந்த சைடு இருக்கிறத வந்து நீங்கள் வந்து நாட் போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது வந்து லூப் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கட் பண்ண சைடு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு முடிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா பெரிய முடிச்சாவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஜரி செயின் ஸ்டிச் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு விரலில் அந்த முடிச்சு இருக்கணும். அடுத்து வந்து ரெண்டு விரலை வந்து அடுத்த போர்ஷன் வந்து வச்சுக்கணும். இப்போ சில்க் த்ரெட் வந்து ரெண்டு லைனாக எடுக்கிறனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிசுறு வரும், ஒரே நூல் மட்டும் வரும், எடுக்க போகும்போது கட் ஆகும். அதனால் சில்க் த்ரெட் வந்து ஜரி விட ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஜரிக்கு வந்து இது மாதிரி சிங்கிளாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து நீடியில் உள்ளே விட்டு இப்படி ஈஸியாக எடுத்துருவீங்க. ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா புரியும். ஆனால் சில்க் த்ரெட்டுக்கு வந்து நீங்கள் ரெண்டு லைனை எடுக்கும்போது ஒரு லைன் மட்டும் மேலே வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கையில் நூல் வச்சுக்கிட்டு நீங்கள் நீடில் வச்சு நூலை மட்டும் எடுத்து ரெண்டு மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல ப்ராக்டிஸ் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடணும். நீடில் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடுங்க. நீங்கள் வந்து எடுக்கிறது வந்து சின்னதாக வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி கீழே வந்து டேர்ன் பண்ணுவீங்கள, அது போர்ஷனும் சின்னதாக வச்சுக்கோங்க. ஜரிக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுருப்பீங்க, இதுக்கு சின்னதாக தான் வச்சுக்கணும். பாருங்கள், அதே மெத்தட் கீழே சொல்கிறேன். பாருங்கள், கீழே வச்சுக்கிட்டேன். மேலேருந்து எடுக்கிற அந்த அளவு மட்டும் பாருங்களேன், சின்னதாக தான் இருக்கும். நீரில் உள்ளே விடுறோம். பேக் சைடு பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து சின்னதாக வச்சுக்கணும். வச்சுட்டு நீடியில் கோர்த்துட்டு மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு திருப்பி செயினை உள்ளே விட்டுட்டு அந்த டேர்ன் பண்ணுறோம், லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணுறோம். அந்த அளவும் பாருங்கள், ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் நம்ம வச்சுக்கணும். கையை நூலை சுற்றிட்டு நீடியில் அதை மாட்டிட்டு இந்த டேர்ன் பண்ணுற அளவு சைஸ் பாருங்கள், அந்த அளவு தான் இருக்கணும் டிஸ்டன்ஸ். அப்போ தான் வந்து நூல் வந்து பிசுறு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் போட ஆரம்பிங்க, ஈஸியாக வரும். கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஜரியில் செயின் ஸ்டிச் எப்படி போட்டோம், என் நாட் எப்படி போட்டோம் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பார்த்துட்டு இதுவும் பாருங்கள், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வர வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.